நண்பர்களுக்கு வணக்கம் நான் நேற்றிய பசோழன் சட்டத்தை சட்டத்தின் மூலமாக நீதியை நீதியின் மூலமாக அதிகாரத்தை அதிகாரம் மூலமாக ஆள்பலத்தை ஆள்பலம் மூலமாக அடித்து நொறுக்கி வெற்றியை பெறுவதுதான் மோடியுடைய ராஜதந்திரம் அதுதான் அவருடைய ஆட்சியை நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா சீனா வந்து கல்வான் பகுதியை பின்வாங்கியதுக்கு காரணம் ட்ரம்ப்னுடைய அதட்டலாம் மோடியினுடைய ராஜதந்திரம் கிடையாதான் அதாவது ட்ரம்ப் அதட்ட சொல்லி அதன் மூலம் வந்த வெற்றியை மோடி அவர்கள் தூக்கி வச்சுக்கிட்டு அடடா நான் தான் ராஜதந்திரம் போட்டேன் அதனால தான் வந்து கல்மான் பகுதி சீனா பின்வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுகின்ற போலி வீரன் என்று மோடி அவர்கள் சித்தரிக்கின்றார்கள் மோடி எப்போதும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முன் முன்கள பணியாளர் அவர் தான் முன்னிப்பார் அதுக்கு அப்புறம் தான் பின்னாடி நிற்பார் அதனால தான் நம்ம எல்லையில ராணுவர்கள் நேரடியாக சந்திச்சு அவங்களுக்கான ஊக்கம் தந்து உலக சீனா ராணுவர்களுக்கு ஒரு மன தாக்குதலை ஏற்படுத்தி எப்பப்பா இனி வந்து ராணுவ வந்தாலும் வரும் என்று சீன அதிபர் சிந்தித்து பின்வாங்கிட்டார் ஆனா இருக்கிற நடுநிலைவாதிகள் மோடி நல்லவரா கெட்டவரா தான் கண்டி மோடி திறமையானவரா ராஜதந்திர மிக்கவரா நாட்டை நல்லா வழி நடத்துறா என்று கிடையாது அது என்னங்க அது மோடி அவர்கள் சட்டத்தை சட்டத்தின் மூலமாக நீதியை நீதியின் மூலமாக ஆள்பலத்தை ஆள்பலம் மூலமாக அதிகாரத்தை அதிகார பலம் மூலமாக என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னு இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரே செய்யலாம் சப்கேஷ் என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ இருக்க நடுநிலையாளர்கள் என்ன சொல்றாங்க கிடைக்குன்னா இன்னைக்கு மோடியை காப்பாற்றி கொண்டு இருப்பது ட்ரம்ப் தான் இன்னும் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் இருக்க போகுது அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு ஆப்பு வைக்க தான் கொரோனா வந்தது அதோடு போச்சுன்னா பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையர் போராட்டம் வந்தது இன்னும் நவம்பர் வரைக்கும் தான் இந்த ட்ரம்ப்னுடைய அதட்டலை காட்டி மோடி அவர்கள் நான் ஜாதிச்சேன் நான் ஜாதிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதற்கு பிறகு சங்கிகளுக்கு வாழ்வே கிடையாது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் எங்க இருக்காரு இந்தியா எங்க இருக்கிறது மோடியவர்கள் அவர்கள் அமெரிக்க அதிபர் தயவுல வாழ்ந்தார்னா நாளைக்கு எதை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்குவார் ஒன்னு இல்ல மோடியவர்கள் அவர்கள் வீரமிக்கவர் என்பதற்கு சட்டத்தை சட்டத்தின் மூலமாக எதிர்கொண்டார் அதை தான் நான் சொல்ல போறேன் இப்போ ஒண்ணு முன்னூத்தி அறுபது உமர் அப்துல்லா பருக் அப்துல்லா என்ன சொன்னாங்க இன்னும் பதினைந்து மோடி வந்தாலும் சரி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸை கேன்சல் பண்ண முடியாது காஷ்மீரை இரண்டாக பிரிக்க முடியாது ஆனால் சட்டத்தை சட்டத்தின் மூலமாக அணுகி இருக்கின்ற பாராளுமுறையை பாராளுமன்ற முறையை உடைத்து முன்னூத்தி இருபதை சட்டத்தை சட்டத்தின் மூலமாக அதிக அணுகறினார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தார் அது அது அதிகாரத்தை அதிகாரம் மூலமாக கொண்டு வந்தார் உள்துறை அமைச்சர் நான் பிரதமர் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதிகாரத்தை அதிகாரத்தின் மூலமாக கொண்டு வந்தார் பிறகு நீதியை நீதி மூலமாக எதை கொண்டு வந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா ஒன்னு ராமர் கோவில் பிரச்சனை இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்தலாக் பிரச்சனை என்ன சொன்னாங்க அய்யோயோ இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கையில் மோடி அவர்கள் கை வைக்கின்றார் இது எப்படி சாத்தியமாகும் இது நீதியா இது நியாயமா இன்னும் பல போராளிகளாக என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா தேவையில்லாத பெண்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஐயோயோ எங்கள் மத நம்பிக்கையில் மோடி அவர்கள் தலையிடுகின்றார் நாங்கள் இன்னும் இஸ்லாத்தில் அடமையாக கிடையாது நாங்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றோம் இந்த முத்துலாக் என்பது நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டது என்று சில பெண்களை பேச வைத்தார்கள் ஆனால் இதை நாம் வந்து நீதிமன்றத்தில் அதாவது மக்களுக்கு எது சரியான நீதியோ அந்த நீதியை நீதிமன்றமே வழங்கட்டும் என்பதற்காக முத்துலாக்கை நீதிமன்றத்தில் கொண்டு சென்றார் ஆனால் பெண்ணடிமை பற்றி பேசுகின்ற எல்லா நடுநிலைவாதிகளும் இஸ்லாத்தில் இருக்கின்ற அந்த முத்தலாக் பிரச்சனைக்கு வாயே திறக்கல ஆனா அது வந்து இஸ்லாமியருடைய நம்பிக்கையா அது வந்து அல்லாஹ் கொண்டு வந்து முகமது நபின் சட்ட விதிமுறைகளாம் இஸ்லாத்திய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கான் அதனால் அதை மீறமாட்டோம் என்று சொல்லி முஸ்லீம் ஓட்டு வாங்குவதற்காக பெண்ணடிமை தினத்தை வளர்க்க பார்த்தார்கள் ஆனால் அது நீதிமன்றத்துக்கு போகட்டும் எது நீதியோ எது மக்களுக்கு நல்லதோ நீதிமன்றமே நீதி வழங்கட்டும் என்பதற்காக கரெக்டா முத்தலாக் வந்தது அதிலும் சாதித்து காட்டினார் பெண்களுடைய அடிமை முறை ஒழிந்தது அதற்கு பிறகு ராமர் கோயில் அதாவது அந்த நிலம் ஒரு காலத்தில் இந்துக்களுக்கு தான் சொந்தமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது இந்து நாடு இந்து நாடு தானே எல்லோரும் நாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கையில் தான் இருந்தோம் இஸ்லாத் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் அங்கு எப்படி பாபர் மசூதி வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது

இதெல்லாம் தெரியாமல் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கேயாவது ஒரு வெற்றி மோடிக்கு வந்து விட்டாலோ அல்லது நம்ம இந்தியா வெற்றி விட்டு விட்டாலோ இருபத்தி நான்கு மணி நேரம் சரி மோடியை பிடிக்கிறதுனால ஒட்டுமொத்த இராணுவ வீரர்கள் தியாகத்தையும் அதோடு போச்சுன்னா மோடியுடைய வீரத்தையும் மோடியுடைய ராஜ குறை சொல்வதாக வாய் வாய்ப்பாக இருக்கிறது மோடி நல்லவராக கெட்டவரான் என்றைக்கும் வியாதம் பண்ணாதீங்க புரியுங்களா ஒரு மனிதன் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுறானா உண்மையாகவே கல்வான் பகுதியில் ட்ரம்ப்புக்கு என்ன தொடர்பு இருக்கிறது வந்து கடலில் என்ன நாங்கள் ஏன் பயிற்சி எடுக்கிறோம் என்றால் தெற்கு ஆசியாவில் சூழ்நிலை நட்பு வட்டாரம் ஏற்படணும் அதுக்கு நாங்கள் வந்து உதவுமை கண்டி எந்த நாட்டு மீதும் நாங்கள் போர் தொடுக்க மாட்டோம் என்று ஜகா வாங்கினார் ட்ரம்ப் லேட்டஸ்டான நியூஸ் ஆடால் அப்படி கிடையாது பார்த்தாலும் நீ ஊடுருவு பேச்சுவார்த்தை சொல்லுவ பிடிச்ச பகுதியை பார்த்து அப்படியே பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருவேன் இதை நாங்கள் லேசில் விட மாட்டோம் புரியுதா நீயா நானா பார்த்துலாம் என்று எல்லைக்கு போய் சந்திச்சு விமானங்களை கொண்டு குவித்து அதோட போச்சுன்னா எக்கச்சக்கமான வீரர்களை சீனா எவ்வளவு பேர் வீரர்களை கூவிட்டானோ அதை விட அதிகமான வீரர்களை குவித்து புரியுதா குவித்து அதற்கு பிறகு சீனாவிடம் வந்து ராஜதந்திர முறையில் முயற்சி பண்ணி எந்த ஒரு சேதாரணமும் இல்லாமல் வெற்றியை கொண்டு வந்திருக்கின்ற மோடி போய் ட்ரம்ப்புக்கான சொன்னோம்னு சொன்னீங்கன்னா இது என்ன நாயம் சட்டத்தை முன்னூத்தி அறுபது சட்டத்தின் பிரகாரவே நீக்கினார் இல்லைங்களா என்ன அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு முத்தலாக்கை வந்து எவன கை வைக்க முடியாது என்று சொன்னார்கள் கை வைத்தாரா இல்லையா அதற்கு பிறகு ராமர் கோயில் பிரச்சனை இது எல்லாம் தீர்த்தார் இது எல்லாம் தீர்ப்பதற்கு என்ன காரணம் ஏன் கேட்டினா இது எல்லாம் மக்களுடைய உணர்ச்சியை கலப்பி அதன் மூலமாக ஒரு கீழ்த்தர அரசியல் நடந்து கொண்டே இருந்தது எப்படி பிஜேபி பாருங்க சிறுபான்மையரை நசுக்குது அப்படின்னு சொல்லி சிறுபான்மையின ஓட்டை வாங்குவதற்காக நாட்டுடைய வளர்ச்சியை எப்போதும் கருத்தில் கொள்ளாம இருபத்தி நான்கு நேரம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய எப்பொழுதும் ஒரு அரசியலாக ராமர் கோயில் பிரச்சனை இருந்தது முத்தலாக் பிரச்சனை இருந்தது தேசிய பாதுகாப்பு சட்ட பிரச்சனை இருந்தது அதற்கு பிறகு இந்த காஷ்மீர் பிரச்சனையாக இருந்தது இதையெல்லாம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது முதலில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இதை தீர்த்தாதான் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னிலை வரும் அடுத்த முறை தேர்தலுக்கு இந்த பிரச்சனையை பேசவே மாட்டார்கள் அதனால தான் என்ன பண்ணார் முதல்ல இதை தீர்த்து கடாசன் என்பதற்காக தைரியமாக இருந்து களத்தில் இறங்கி ஒரு அடி அடிச்சார் இந்தியாவில் இனி ராமர் பிரச்சனையை பேசுவானா முத்தலாக் பிரச்சனையை பேசுவானா காஷ்மீர் பேசுவானா கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியில் காஷ்மீரில் எவ்வளவு வன்முறைகள் நடந்தது மோடி அரசில் அப்படி நடக்குதா ஒன்னே ஒன்னு இன்னைக்கும் இலங்கை வாய் மூடிட்டு அமைதியா இருக்கிறான் எத்தனை தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொன்றார்கள் காங்கிரஸ் அரசியல் எத்தனை பேர் பேரான மேலான மீனவர்கள் சுட்டுக் கொண்டார்கள் இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை நாட்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது திடீர்னு வந்து ட்ரம்ப் அவர்களுடைய வந்து கல்வான் பகுதியில் சீன ராணுவம் பின்வாங்கிச்சு என்று சொன்னால் உங்களுக்கு மோடியை எங்குமே சரி மக்கள் செல்வாக்கா மக்கள் செல்வாக்கில் நின்று வெற்றி பெறுவார் அதான் மோடியினுடைய ராஜதந்திரம் அந்த ராஜதந்திரம் என்பது எலெக்ஷன் எலெக்ஷன் மாறுமப்பா புரியுதா நீ வெற்றி பெறுவதற்கு என்னவெல்லாம் யுக்தியை கையாளுகின்றாயோ அதே யுக்தியை தான் மோடி கையாளுவார் இது நாட்டுக்காக பேசுவது மோடிக்காக பேசுவதே கிடையாது சீனாவில் கூட தான் ஒரு அதிபர் இருந்தார் அந்த அதிபர் எங்கேயாவது நம்ம இத்தனை பேர் இறந்தார்கள் என்று வெளியே சொன்னாங்களா அவங்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்தாங்களா ராணுவ தியாகத்தை பாராட்டினாங்களா அவன் என்ன நினைச்சான் நம்ம நாட்டு மான காத்துல பறந்துடும் நம்ம தான் உலகத்தின் பெரிய அப்படின்னு மூடி மறைச்சான் மோடி அவர்கள் இருபது பேர் இறந்ததுக்கு கூட பதட்டம் அடையவில்லை ஒரு முதிர்ச்சி தன்மை அவர்களிடம் இருந்தது இதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டார் உலகம் முழுக்கின்ற நாடுகளை இந்தியாவுக்கு ஆதரவாக திரட்டினார் உலக நாடுகள் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு ஆயுதமும் ஆட்களும் தர சம்மதிக்க வைத்தார் இதுதான் மோடி தந்திரம் ஆள் பலத்தை அறிவுபலத்தை அறிபலமும் சட்டத்தை சட்டத்தின் மூலம் நீதி நீதியின் மூலமாக ஆள்பலத்தை ஆள்பலம் மூலமாக எப்பொழுதும் ஆள்கின்ற திறமை படைத்தவர் தான் மோடி அதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம்பா அதனால ஆளுகின்ற ஆட்சியில் குறை இருக்கும் ஆனால் அந்நியிடத்தில் நாட்டை காட்டி கொடுக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா இங்க இருக்கிறாங்களா ஏய் சங்கியா எப்போதும் சரிப்பா விலையின் ஷூவை நக்கி வாழ்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு மனிதனுடைய வீர வரலாற்றை வரலாற்றிலிருந்து மறைக்கவே முடியாது நீங்க என்ன ஒன்னாலும் கதருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் மோடியினுடைய ராஜதந்திரத்தின் காரணமாகத்தான் கல்வான் பகுதியிலிருந்து விலகினார்கள் ஒன்று மட்டும் இருக்கட்டும் இப்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்லியே விலகினார்கள் என்றாலும் கூட ஆனால் கல்வான் பகுதியில் இருக்கிற கட்டமைப்புகளையும் உடைச்சிட்டு போயிருக்கான் கல்வான் பகுதியில் எனக்கு கட்டமைப்பே தேவையில்லை நாங்கள் கட்டியதெல்லாம் நீக்கிறோம் நீக்கிட்டு போயிருக்கான் இதை ட்ரம்ப் சொன்னாரு சொல்லுங்க இங்க இருக்கின்ற நாட்டு மக்களிடத்திலே நம்பிக்கை பெறுகின்ற விஷயமாக களத்தில் நின்று முன்னின்று போராடுகின்றவர் மோடி நீங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்து பாருங்க புரியுதா ஒரு திட்டம் வெற்றியா தோல்வே என்பதை விட மக்களுக்கு நன்மை தருகிறதா தான் பார்த்தார் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் தோழர்களே எல்லோரும் சொல்லுவாங்க கள்ள பணத்தை ஒழிப்பதற்காக பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்தார் என்று சொல்வார்கள் கிடையவே கிடையாது இந்த பண மதிப்பு இழக்கு நடவடிக்கை என்பதே ஒரு ராஜதந்திரம் இந்தியாவினுடைய பணத்தை கள்ள நோட்டை அடிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தீவிரவாதிக்கும் கட்டுக்கட்டா கொடுத்து புரியுதுங்களா அந்த தீவிரவாத குழுக்கள்லாம் இந்தியாக்குள்ள வந்து வன்முறையை ஏவி பல பேர் கொத்து கொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தான் தீவிரவாதிகள் எடுக்கின்ற இந்திய பணத்தை ஒழிக்கணும்னா பெரிய நோட்டை ஒழிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த கள்ள பணத்தை ஒழித்தார் ஏமா இந்த விஷயத்தை அவரே சொல்லலை அப்படின்னு கேட்டா எப்படி சொல்வார்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துகின்ற பொழுது நாம் எடுத்த ராஜதந்திர நடவடிக்கை வெளியே சொல்லவே மாட்டாங்க சொன்னா எதிராளி ஆயிடுவான் இது வந்து அடிப்படை கூட இல்லாமல் இங்க பேசிக்கொண்டு கிடக்கின்ற எந்த எவனுக்குமே இதுக்கு அதிகாரமே கிடையாது புரியுதா அந்த சிந்திக்கின்ற திறன் கிடையாது இங்க இருக்கின்ற நடுநிலையாளர்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்க மறுக்கின்றார்கள் மோடி அவர்கள் குற்றம் சொல்றீங்க உனக்கு ஜனநாயக உரிமை உனக்கு பேச்சுரிமை இருக்கிறது ஆனால் நம்முடைய எதிரி நம்மை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான் பொருளாதார ரீதியாக ஒடுக்கணும் என்று கேட்கிறான் இரண்டாவது சண்டை போடணும்னு நினைக்கிறான் இரண்டாவது மருத்துவத்தை ஒடுக்கணும் எல்லா விதத்திலும் இந்தியாவை அழுத்தும் என்று நினைக்கின்ற சீனா கிட்ட போய் தன்னுடைய அறக்கட்டளைக்கு பணம் வாங்கி காங்கிரஸ் பற்றி யாராவது பேசுகின்றீர்களா விமர்சனத்துக்கு உள்ளாகின்றீர்களா ஐயோ ட்ரம்ப் ஆட்சி இன்னும் ரெண்டு மாத காலம் தான் இருக்கும் அதற்கு பிறகு மோடி எதை வைத்து இவன் ஜால்ஜா காட்டுறான் என்று நீங்க சொல்றீங்களே ஏம்பா முத்தலாக நீக்கினது காஷ்மீரும் இரண்டாக பிரித்தது இல்ல ராமர் கோயில் தீர்த்தது அதிகாரத்திலயா எதனால அவரு சொல்லுங்க இது எல்லாம் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுது தேசிய பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய ஒற்றுமை குலைத்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி தூர விட்டு நாட்டை வெற்றி பாதையிலும் வளர்ச்சி பாதையில் போனோம்னா இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் துணிந்து செய்தது இதையெல்லாம் செய்தால் ஓட்டு போட மாட்டாங்க சிறுபான்மையர் ஆனா இந்த பிரச்சனையால் இருந்தா நாடு முன்னேறாது அதான உண்மை சிறுபான்மையர் ஓட்டு இல்லை என்றாலும் கூட இந்த பிரச்சனைகளாம் இருந்தால் நாடு முன்னேறாது மக்கள் பொருளாதாரத்தை நோக்கி போக மாட்டார்கள் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாட்டுக்குள் இரண்டு அதிகாரங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கு கேஷ்மில பாராளுமன்றத்தை ஒழித்து இரண்டாக பிரித்து தீவிரவாதத்தை அழித்து இன்னைக்கு வளர்ச்சியில் போயிருக்கு புரியுதுங்களா இதை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எப்பொழுது பார்த்தாலும் டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிழலில் வாழ்கின்றார் மோடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிழலில் வாழ்கின்றார் மோடி டொனால்டு ட்ரம்ப் போனா கூட பரவாயில்ல ஜோ பைடனே சொல்லிட்டார் அடுத்த முறை அவரே ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவரே சொல்லிட்டார் இந்தியாவுடைய உறவுக்கு முன்னுரிமை தருவோம் சொல்லிட்டார் இப்போ ஜோ பைடனும் வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார் அர்த்தமா கிடையாது மோடியினுடைய திறமைக்கும் மோடியினுடைய ஆளுமை திறனுக்கும் ராஜதந்திரத்துக்கும் அவங்க துணையா இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு மோடி பக்கத்தில் வந்து நிக்கிறாங்கன்னா அதுவே மோடியோட ராஜதந்திரம் இதை பிரிந்து கொள்ளவில்லை என்றால் எத்தனை ஆண்டு காலம் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பது நன்றி துறைகளை இன்னொரு நல்ல விடவை சந்திக்கலாம்